பார்க்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா பால்கோவா இல்லை பால் கேக்குன்னு சொல்லலாம். அதுதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடரு, பால், சர்க்கரை, அப்புறம் நெய். ஃபஸ்ட்டு மில்க் பவுடரை பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே கெட்டியாக இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா நம்ம அதை போட்டு நல்லா கலக்கி தண்ணி மாதிரி பதத்துக்கு கொண்டு வந்துடணும். அது இப்போ நான் செய்யப்போனா இப்போ பண்ணி எல்லாத்தையும் தேவையில்லை. கொஞ்சம் பால் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஊற்ற போகிற பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நெய் தடவிக்கிறோம். நான் இது கூட கொஞ்சம் குங்குமப்பூவும் கொஞ்சம் சூரியகாந்தி வெத்தையும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெறுமனும் நெய் போட்டு தடவி வச்சுருந்தா மட்டுமே போதும். உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதனால தான் இப்போ நம்ம ஒரு கடாய் வைக்கிறோம், சிம்மில் தான் வைக்கணும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பால் முதல்ல ஊற்றணும். உமாப்பு கலந்துச்சுக்கிற பால் ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறம் அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். ஏன்னா சர்க்கரை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறம் இப்போ பால் பவுடரும் பாலும் கலந்த ஒரு கலவை செஞ்சிருந்தோம்ல அதையும் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கலர் விட்டணும். ஒரு தடவை இங்கேயும் அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால நல்லா கலக்கி விட்டோம்னா சீக்கிரமாகவே நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வரப்போது நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கொதிச்சு கொதிச்சு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பால் கேக் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். சைடில் சேர்றதெல்லாம் எடுத்து உள்ள பக்கம் தள்ளி விட்டே இருந்தோம்னா நம்மளோட இது வேஸ்ட் ஆகாது. அதனால் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா கெட்டி பதமாக இருந்திருக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் வேணும். இது ஸ்வீட்டுங்கிறதுனாலும் நம்ம விடாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மோஸ்ட்லி நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம்னா நம்ம இன்னும் கார்ஃபுல்லாக கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி சீக்கிரம் அடி பிடிச்சிடும். முடிஞ்ச வரைக்கும் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் அடி பிடிக்காது. அதோடு ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நெய் போட்டோம்னா அப்போ சீக்கிரம் அடி பிடிக்காது. அதனால் நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்ல ஒரு கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம கிண்டுறோம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கெட்டி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பார்த்தா எதுவுமே தண்ணி பாகங்கள் எதுவுமே இல்லாமல் பாலெல்லாம் நல்லா வத்தி போச்சு. இப்போ இந்த பதம் கரெக்டான பதம். இந்த நேரத்தில் எடுத்து நம்ம ஆல்ரெடி நெய் போட்டு வச்சிருந்தோம்ல அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம நச்சு வேணா போட்டுக்கலாம். போட்டுட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தோம்னா சுவையான பால்கோவா தயார். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப நேரம்லாம் இருக்காது. நம்ம பால் மில்க் பவுடர்லாம் கரெக்டான அளவில் எடுத்துக்கிட்டோம்னா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் நம்ம எப்போவுமே சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நான் கணக்கு வந்து செஞ்சு